நேற்று கிண்டியில் அரசு மருத்துவர் தாக்கப்பட்ட நிலையில் மருத்துவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இதை தீவிரப்படுத்த தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட முடிவு எடுத்தாங்க. இதைத் தொடர்ந்து மற்ற அரசியல் கட்சிகளான அதிமுக, பாஜக, நம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் மற்றும் இதர கட்சிகள் தங்களது எதிர்ப்புகளை பதிவிட்டனர். இதைத் தொடர்ந்து சுகாதாரத்துறை அமைச்சரான மா சுப்பிரமணி பாதிக்கப்பட்ட மருத்துவரை நேரில் சந்தித்து நலம் விசாரித்து நடந்ததை என்னன்னு தெரிஞ்சு கொண்டாரு. அதுக்கப்புறம் அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு மருத்துவரிடம் நம்பிக்கை கொடுத்தாரு. அதன் பின் சென்னை கமிஷனர் நேரில் ஆய்வு கொண்டு தாக்கிய விக்னேஷ் அவர்களின் மீது 4 பிரிவின் கீழே வழக்கு தொடர்ந்து அவரை கைதும் செஞ்சாரு. துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேர்ல சென்று நடந்ததை அறிந்து கொண்டு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அவரும் உறுதியளித்தாரு. முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பாதிக்கப்பட்ட மருத்துவரிடம் தொலைபேசியில தொடர்பு கொண்டு நலம் விசாரித்தாரு. இதைத் தொடர்ந்து மருத்துவர்களிடம் மா சுப்பிரமணியம் அவர்கள் நடத்தின பேச்சுவார்த்தையில சுமூகமான முடிவு எடுக்கப்பட்டு போராட்டத்தை வாபஸ் பெற முடிவெடுத்தாங்க. ஆனாலும் எதிர்ப்பு அடையாளமாக இன்னைக்கு காலையில 6 மணி வரை போராட்டம் நடைபெற்றது. இது தொடர்ந்து தமிழக அரசு மருத்துவமனைகள்ல சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. அதன்படி நோயாளிகளுடன் வருபவர்களுக்கு வண்ண அடையாள அட்டை வழங்கப்படும் அப்படின்னும் அந்த அடையாள அட்டை 4 வண்ணங்கள்ல வழங்கப்படும் அப்படின்னு அறிவித்திருக்காங்க. ஒவ்வொரு வண்ணத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதன்படி சிவப்பு அட்டைக்கு தீவிர சிகிச்சை பிரிவு அப்படின்னும், மஞ்சள் அட்டைக்கு சிறப்பு மருத்துவ சிகிச்சை பிரிவு அப்படின்னும், பச்சை அட்டைக்கு சிறப்பு அறுவை சிகிச்சை பிரிவு அப்படின்னும், நீல அட்டைக்கு பொது மருத்துவம் அப்படின்னும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அடையாள அட்டை ஒரு நோயாளியுடன் வரும் 2 பேருக்கு அடையாள அட்டையாக வழங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அந்த அடையாள அட்டையானது படிப்படியாக தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலையும் அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி இதே போல ஒரு சம்பவம் நடைபெறாத வண்ணம் அரசு மிக கவனத்துடன் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் அப்படின்னு உறுதியளித்திருக்காங்க.